வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் ஜனநாயகம் பன்முகத்தன்மை சுதந்திர மற்றும் வெளிப்படைத்தன்மை போன்றவற்றை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் பகிர்ந்து வருகின்றன இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பதினைந்தாவது மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலக அளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பெருமிதம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் நாளை மறுநாள் நேரில் ஆய்வு செய்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தேர்தல் ஆணையர்களில் ஒருவரான அசோக் லவாசா நிகமனம் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவில் தொன்னூற்று ஒன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வழக்கம் போல் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் போசூரில் பன்னாட்டு மலர் ஏற்றுமதி மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்திகள் விரிவான ஜனநாயகம் பன்முகத்தன்மை சுதந்திரம் மற்றும் வெளிப்படைத்தன்மை போன்றவற்றை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் பகிர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய ஐரோப்பிய யூனியனின் இடையேயான பதினைந்தாவது மெய்நிகர் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் தங்கள் நட்புகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாகவும் எனினும் நீண்டகால அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சிக்கான பல்வேறு யுக்திகளை மேம்படுத்துவது அவசியம் என்றும் கூறினர் இந்த யுக்திகள் ஆக்கப்பூர்வமான வகையில் செயல்படுத்தும்படியும் இருக்க வேண்டும் என்றும் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் இயற்கையிலேயே நண்பர்கள் என்றும் இந்த இரு நாடுகளின் நட்பு உலகின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு முக்கிய பயனளிக்கும் வகையில் விளங்குவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டு துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலக அளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக இளைஞர்கள் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதேபோல் திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு ஐந்தாண்டுகள் இன்றுடன் நிறைவடைகிறது இதை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் வேகமாக மாறிவரும் இன்றைய உலகில் லட்சக்கணக்கில் திறன் மிகுந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றும் குறிப்பாக மருத்துவ சேவையில் அதிக அளவில் தேவைப்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார் சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலக அளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது என்றும் அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள அதிக வாய்ப்புள்ள நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இதற்கான பாதிகளை இளைஞர்களுக்கு நாம் வகுத்து வழங்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் जीने की ताकत देता है जीने का उत्साह देता है स्किल सिर्फ रोजी रोटी और पैसे कमाने का जरिया नहीं है जिंदगी में उमंग चाहिए उत्साह चाहिए जीने की जीत चाहिए तो स्किल हमारे ड्राइविंग फोर्स बनती है தன்னம்பிக்கை அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கம் மூலமாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது என்பதை உலக நாடுகளுக்கும் நிரூபிப்போம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் உலக இளைஞர்கள் திறன் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார தொகுப்பு திட்டம் இந்தியாவை மேலும் கட்டமைப்பதற்கான திசையில் ஒரு முக்கிய படியாகும் என்று கூறியுள்ளார் அனைத்து நாடுகளுக்கும் இளைஞர்கள்தான் எதிர்காலம் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் மக்கள் தொகையில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் ஐம்பது சதவீதம் பேர் ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நாட்டில் இளையோரை மேம்படுத்தும் வகையில் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தலைமையிலான அரசு திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தை உருவாக்கியதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்த அமைச்சகம் நாட்டில் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐநாவின் எழுபத்தைந்தாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் உயர்மட்ட கூட்டத்தின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றவுள்ளாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஐநா பொதுச்சபையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் ஜூலை பதினேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது ஐநாவில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் இந்த விவகாரங்கள் குறித்து பரிந்துரைகள் வழங்கவும் இந்த அமைப்பு உதவுகிறது ஐநா பாதுகாப்பு குழுவில் இந்தியா மீண்டும் தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதன் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இக்குழுவில் உரையாற்றுவது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப் பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார் சீனாவுடனான மோதலுக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக்கிற்கு முதல் முறையாக செல்கிறார் எல்லையில் மனாலி கெய்லாங் இடையே எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அளவில் அமைக்கப்பட்டுள்ள அடல் சுரங்கப்பாதையை அமைச்சர் பார்வையிடுகிறார் ரோட்டாங் சுரங்கம் எனப்படும் இந்த சுரங்கத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நிறைவாக அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது லடாக்கின் எல்லைப்பகுதியில் உள்ள ராணுவத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல உதவும் வகையில் மணாலி லே நெடுஞ்சாலையில் போக்குவரத்து எளிமையாக்கும் வகையில் இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சருடன் ராணுவ தளபதி எம் எம் நரவானே மற்றும் வடக்கு ராணுவ தளபதி உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் செல்ல உள்ளனர் தில்லி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வடிவமைத்துள்ள மிக குறைந்த விலைகளான கொரோனா பரிசோதனை கருவியை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இன்று பயன்பாட்டுக்கு வழங்கினார் தில்லி தொழில்நுட்பக் கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கொரோசோர் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்த பிசிஆர் கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது நியூடெக் மெடிக்கல் டிவைஸ் என்ற நிறுவனம் இந்த கருவிகளை கொள்முதல் செய்து நாடு முழுவதும் உள்ள கொரோனா பரிசோதனை மையங்களுக்கு அனுப்புகிறது உரிய பரிசோதனைக்கு பிறகு தர நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த கருவிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி தேர்வு எழுதிய மாணவர்களில் தொன்னூற்று ஒன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர் இந்த ஆண்டு தேர்வு எழுதிய பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி பதினைந்து பேரில் பதினேழு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நூற்று இருபத்தி ஒரு பேர் தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளனர் இது கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது மூன்று ஆறு சதவீதம் அதிகமாகும் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளை அதிக தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவிகளில் தொன்னூற்று மூன்று புள்ளி மூன்று ஒன்று சதவீத பேரும் மாணவர்களில் தொன்னூறு புள்ளி ஒன்று நான்கு சதவீத பேரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்று நான்கு மாணவர்கள் தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மண்டலத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர் ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் பால வெங்கடேஷ் வர்மா ரஷ்ய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் செர்கே வெர்சினியை இன்று சந்தித்து சர்வதேச அளவில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்தினார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ரஷ்ய தூதரகம் ஐநா பொதுக்குழுவில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியாவுக்கு உறுப்பினர் பதவி தேர்தலில் போட்டியிடுவதற்காக வழங்கிய ஒத்துழைப்பு உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் இரண்டாம் தேதி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்தியா ரஷ்யா இணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தெரிகிறது ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தற்போதைய தேர்தல் ஆணையர்களில் ஒருவரான அசோக் லவாசா நியமிக்கப்பட்டுள்ளார் ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக பதவி வகித்து வரும் திவாகர் குப்தாவின் பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவாக உள்ள நிலையில் அந்த பதவிக்கு அசோக் லவாசா நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் ஆணையாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்ட அசோக் லவாசா அதற்கு முன்பு மத்திய நிதித்துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியினால் பங்கேற்கிறார்கள் காமராஜர் கல்வி மேம்பாட்டு மையம் வி எஸ் கமலிகா மற்றும் பொது பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பூப்பா பிரின்ஸ் கஜேந்திர பாபு கலந்துரையாடுகிறார் ஜே சாந்தி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து நாட்டில் ஒட்டுமொத்த பாதிப்பு ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது எனினும் குணம் அடைந்தவர்களின் விகிதம் அறுபத்தி மூன்று மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்று நாற்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு இருபத்தி முன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக பரவிவரும் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் எழுபத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பன்னாட்டு மலர் ஏற்றுமதி மையத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார் இந்த மையம் அமைக்கப்பட உள்ளது இதையடுத்து நடைபெற்ற கொரோனா தடுப்பு மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் பணிகள் பாதிப்புகள் மற்றும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் பேசிய முதலமைச்சர் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நீர்நிலைகளில் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இதன் மூலம் விவசாயிகள் அதிகளவில் அளவில் பயன்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் உரிய நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும் என்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் காமராஜரின் நூற்று பதினெட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு எனது பணிவான புகழஞ்சலியை செலுத்துவதோடு அன்னாரின் தொலைநோக்கு பார்வையை நினைவு கூறுகிறேன் எனவும் நலித மற்றும் ஏழை மக்களுக்காக தொடர்ந்து அயராது உழைத்த சிறந்த தலைவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற காமராஜர் பதவியை விட தேசப்பணியே முக்கியம் என நினைத்து வாழ்ந்தவர் என்றும் அதன் காரணமாக முதலமைச்சர் பதவியையும் தொடர்ந்து நாட்டுக்காக பணியாற்றியவர் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு டி ஜெயக்குமார் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற விழாவில் காவராஜர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கொடியை ஏற்றி வைத்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழக பிஜேபி தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் எல் முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே வாசன் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோன்று காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அவரது இல்லத்தில் அமைந்துள்ள உருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கண்ணன் மாலை அணிவித்து விளக்கேற்றி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெருமாள் மற்றும் அதிகாரிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழகத்தில் தொலைக்காட்சி மூலம் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் பாடத்திட்டத்திற்கான அட்டவணை அடுத்த மூன்று தினங்களுக்குள் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாப்பாளையம் ஊராட்சியில் பள்ளி வகுப்பறைகள் கழிவுநீர் வடிகால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க கட்டிடங்கள் ஆகியவற்றிற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதினான்கு தொலைக்காட்சி சேனல்கள் மூலம் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டம் எடுக்கப்பட உள்ள நிலையில் இதற்கான அட்டவணை வெளியிடப்படும் என தெரிவித்தார் ஆறாயிரத்தி பத்தொன்பது பள்ளிகளில் வைஃபை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் மாணவர்கள் பாடத்திட்டங்களை பதிவிறக்கம் செய்து கற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் பதினான்கு தொலைக்காட்சிகள் அதிலே இடம்பெற இருக்கிறது ஆறாயிரத்தி பள்ளிகளில் வைஃபை வைக்கப்பட்டிருக்கிறது இன்டர்நெட் இணைக்கப்பட்டிருக்கிறது அங்கேயே அவர்கள் தங்களுடைய செல்போனை அங்கே இருக்கிற லேப்டாப்பை கொண்டு வந்து அதில் டவுன்லோட் செய்து கொண்டு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கொரோனா நோய் தொற்றின் தீவிரத்தன்மையை குறைக்க முதியவர்களுக்கு சோதனை அடிப்படையில் பிசிஜி தடுப்பு மருந்தை செலுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளாா் இந்த தடுப்பு மருந்தை அறுபது வயது முதல் தொன்னூற்று ஐந்து வயது வரையிலான முதியவர்களுக்கு செலுத்துவதன் மூலம் நோயுற்ற விகிதம் உயிரிழப்பு விகிதம் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இச்சோதனை முயற்சியை தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் விரைவில் தொடங்க உள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் கொரோனா தொற்றை தடுக்க நவீன வசதிகளை கொண்ட முப்பது நடமாடும் மருத்துவ வாகனங்களை மாநில சுகாதாரத்துறை செயலர் ஜெ ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை மாம்பழத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஜெயின் சமூகத்தினர் சார்பாக வழங்கப்பட்டுள்ள இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்களை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் நாளொன்றிற்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கொரோனா பரிசோதனைகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் அதிகம் பாதிக்கப்பட்டு வரும் மற்ற மாவட்டங்களிலும் பரிசோதனைகளும் சிகிச்சை மையங்களும் அதிகப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து பேசிய சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் மக்கள் அலட்சியத்துடன் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் அடுத்த மூன்று மாதங்களுக்கு கண்டலேறு அணையிலிருந்து எட்டு டி எம் சி குடிநீர் பெறுவதற்கான நடவடிக்கையை விரைந்து மேற்கொண்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் மாநில நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்த அமைச்சர் மாநிலத்தில் தற்போதைய குடிநீர் நிலவரம் குறித்து கேட்டறிந்து அடுத்த மூன்று மாதங்களுக்கு கண்டலேறு அணையிலிருந்து எட்டு டிஎம்சி குடிநீர் பெறுவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் அவரவர் துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் விவசாய தேவைக்கான தண்ணீர் கடைமடை வரை சென்றுவிட்டது எனவும் இதனை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி நல்ல மகசூலை பெற வேண்டும் எனவும் மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் மடிகை கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை இன்று அவர் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் விவசாயிகளின் தேவைகளை மாநில அரசு நிறைவேற்றி வருவதாகவும் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வழங்க வேண்டாம் என எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை எனவும் அமைச்சர் கூறினார் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்று அறுபத்தி ஏழு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் உயர்தர சிகிச்சையின் மூலம் குணம் அடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் மதுரையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் முழு ஊரடங்கின் போது மக்கள் ஒத்துழைப்பு அளித்தது போல் பொது முடக்கத்திலும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த தளர்வு காலத்திலும் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு நோய் தொற்று கண்டறியப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வினய் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வேளாண் தொழில் முனைவோர் பண்ணை மற்றும் பண்ணைசாரா வேலைவாய்ப்புகளை ஒருங்கிணைத்து மதிப்பு கூட்டுதல் மற்றும் வேளாண் பதிலிடும் தொழில் முனைப்பு குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் சென்னை எழிலகத்தில் நடைபெற்றது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் மாநில வளர்ச்சி கொள்கை குழுவின் துணைத் தலைவர் பொன்னையன் கொள்முதல் குழு உறுப்பினர் செயலர் அனில் மெஷாராம் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் விவசாயம் மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளில் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கும் தொழில் பல்வகைப்படுத்துவதற்கும் மூலம் விவசாயிகளுக்கு கிராமப்புற இளைஞர்களுக்கும் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கி வருமானத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் பற்றி ஆராயும் வகையில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக மணிவண்ணன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் அளிக்கும் புகார்களுக்கு மூன்று முதல் ஐந்து நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க தனி வாட்ஸ்அப் எண் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு காலத்தின் போது முந்தைய கட்டணத்தை தொகையின் அடிப்படையில் புதிய மின்கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதுகுறித்த வழக்கு நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தற்போது மின்வாரியம் மேற்கொள்ளும் மின்கட்டண கணக்கீட்டின்படி பொதுமக்கள் கூடுதல் தொகை செலுத்த நிர்பந்திக்கப்படுவதாக கூறி அதற்கான விளக்கமான மனுதாரர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது மாநில அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மின்சார சட்ட விதிகளின்படி ஊரடங்கு காலத்தின் போது முந்தைய மின் கட்டணத் தொகையை அடிப்படையாக கொண்டு மட்டுமே புதிய மின்கட்டணம் கணக்கிடப்படும் என்றும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மின் யூனிட் அடிப்படையில் கணக்கிட முடியாது என்றும் தெரிவித்தார் இதையடுத்து வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் தனிப்பட்ட நபர்களின் குறைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் என்றும் அறிவுறுத்தினார்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சி தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் காலை பத்து மணியளவில் காணொலி காட்சி வாயிலாக இக்கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ள அவர் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் மின்கட்டண உயர்வு குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் காணொலி காட்சி மூலம் பயிலும் மாணவர்களை அவர்களின் சொந்த நாட்டிற்கு திரும்பச் செல்லும் உத்தரவை அந்நாட்டு அரசு ரத்து செய்துள்ளது கடந்த வாரம் அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த இந்த உத்தரவுக்கு எதிராக ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் மஜஸ்டிஸ் தொழில்நுட்பக் கழகம் ஆகியவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன இந்நிலையில் அரசும் கல்வி நிலையங்களும் ஒருமித்த கருத்துக்கு உடன்பட்டுள்ளதாக மஜஸ்டேட் மாவட்ட நீதிபதி அலேஸ் புரோஸ் தெரிவித்துள்ளார் முன்னதாக கல்வி நிலையங்களில் நேரடியாக வகுப்புகள் நடைபெறாவிட்டால் தங்களை அமெரிக்காவில் வசிக்க அரசு அனுமதிக்காது என்று அங்கு தங்கி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் கூறியிருந்தனர் தமிழகத்தில் கடற்கரை மாவட்டங்கள் மதுரை புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஈரோடு தேனி திண்டுக்கல் நீலகிரி சேலம் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று டிகிரி ஆகவும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி ஆகவும் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனநாயகம் பன்முகத்தன்மை சுதந்திர மற்றும் வெளிப்படைத்தன்மை போன்றவற்றை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் பகிர்ந்து வருகின்றன இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையிலான பதினைந்தாவது உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலக அளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் நாளை மறுநாள் நேரில் ஆய்வு செய்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆசிய வளர்ச்சி வங்கி துணைத் தலைவராக தேர்தல் ஆணையாளர்களில் ஒருவரான அசோக் லவாசா நிகமனம் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவில் தொண்ணூற்று ஒன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வழக்கம் போல் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் போசூரில் பன்னாட்டு மலர் ஏற்றுமதி மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துகளை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் நீத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்